ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் வீடியோஸ் வந்து கைஸ் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உஷாவும் வெண்ணிலாவும் ஒரு பெருசாக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பொன்னி வந்து இந்த மாதிரி வேண்டுதலுக்காக, சக்திக்காக இந்தமாரி கோயிலில் இருக்கிறவங்க எல்லாரோட செருப்பையும் தொடச்சி கொடுத்து அவர் உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக வேண்டதை நினச்சிக்கிட்டு இவங்களையும் எப்படியா பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. என்னென்னா, பொன்னி எப்படியாவது வந்து உஷாவோட செப்பலில் துடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து உஷா வந்து அவங்க செப்பலில் காஃபியை கொட்டிட்டு, ஐயோ காஃபி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா பொன்னி, பரவாயில்ல விடுங்க, நான் வந்து துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பலை எடுக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சக்தி உள்ள வராரு. உள்ள வந்தோடனே, ஏ பொன்னி அது என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவொன்னே, இல்லை அவங்க செப்பலில் காஃபி கொட்டிடுச்சு, அதை துடைக்க போகிறேன் அப்படின்றதுக்கு, இல்லை நீ அதை துடைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே உஷா டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகிட்டு, இந்த பொன்னி வந்து கோயிலில் எத்தனை பேரோட செருப்பையோ துடைச்சாங்க, அதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்கல, இப்போ என்னோட செருப்பை துடைக்கிறது வந்து நீ பெருசாக எடுத்து இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சக்தி வந்து சொல்கிறாரு, பொன்னி வந்து வேற யாரும் கிடையாது, அவள் என்னோட மனைவி. அன்னைக்கு கோயிலில் எனக்காக என் உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக தான் வர்றவங்களோட செப்பலெல்லாம் துடைச்சி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. அதுக்காக நீங்கள் அவங்கள இப்படி மரியாதை இல்லாமல் நடத்தி அவங்கள அவமானப்படுத்துறீங்க. அதனால் இதை இதோட கடைசியாக நிறுத்திக்கணும். இது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் சக்தியோட சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி உஷாவையும் வெண்ணிலாவையும் சக்தி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் பொன்னியை பார்த்து, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றாங்க. உள்ளே போனோன்னா பொன்னியை கூப்பிட்டு ஸ்வான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யார் சொன்னாலும் நீ அதை செய்யக்கூடாது, நான் சொன்னால் தான் எதாக இருந்தாலும் செய்யணும், இந்த மாதிரி அவமானப்படுத்துனாங்கன்னா அதை நீ ஏற்றுக்கக்கூடாது, நீயும் பேசணும், ஏன்னா நீ வந்து என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சி யூ.